Dear friends, அனைவருக்கும் வணக்கம் and welcome back to our channel Jobcom. இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலேருந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்க்கான நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாடு, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஜாப் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். எனி டிகிரி பர்சன் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், என்ன சேலரி, எப்படி அப்ளை பண்ணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட அஃபீஷியல் சைட்டான ஜாப்காமில் தெளிவாக கொடுத்துருப்பேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எப்போ ப்ரூவ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா 15/6/2022 அப்போ தான் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் 14/7/2022. நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும், அப்ளையாட் லிங்க் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலில் டெலிகிராம் லிங்க் ஆல்சோ இருக்கும், இந்த பேஜில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தராக லிங்க் ஓப்பன் ஆகட்டும், இல்லை அட்மிட் கார்டு வரும்போது சரி, சிலபஸ் அப்டேட் எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ அப்ளை ஆன் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போகும். இதில் இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் மட்டும் தான் இருக்கும், அப்ளை லிங்க் வந்து 15/6 மேல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, டேட் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மினிரத்னா கேட்டகரி 1 கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கேட்டுறாங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரை யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சியில் வித்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பிஇபிடெக் பண்ணவங்க ஆல்சோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 400 வேகன்சி இருக்குது. இந்த கேட்டகரிக்கான ரிசர்வேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, அண்ட் ரிசர்வ்டுக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி பின்னர் ஃபிஸ்கல் இப்போ காமிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக இந்த டேர்ம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கேண்டிடேட் ஷெல் ஹாவ் மினிமம் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது போத் ஸ்போக்கன் ஆகட்டும் ரிட்டன் ஆகட்டும், ஸோ இங்கிலீஷில் கண்டிப்பாக ஒரு மினிமம் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக தேவைப்படும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிகிரி ஷுட் பி ஃப்ரம் ஏ ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரெக்கக்னைஸ்டு ஆர் டேமர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க ஆல்சோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஸோ பிஇ பிடெக் பிஇ இன்ஜினியரிங் ஆல்சோ சேம் கண்டிஷன் தான். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 27 இருக்கணும். 14/7/2022 படி ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் இப்போ ஓபிசிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபார் எஸ்சி எஸ்டி பின்னர்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஃபிசிக்கலி வீக்காக இருக்கும், 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு ஃப்ரெண்ட்ஸ். டேட் நான் ஆல்ரெடி சொன்ன டேட் தான். சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் வருஷத்துக்கு 12 லேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பே ஸ்கேல் காமிச்சிருப்பாங்க. அமௌண்ட்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் பர்க்ஸ் எல்லாமே ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்மல்ஸ் படி கண்டிப்பாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மோட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பேஜில் வந்து சிலபஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக அவங்க தரலை. இன்கேஸ் லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். தேர் வில் பி எனி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ராங் ஆன்சர் அட்டெம்ட் பை த கேண்டிடேட்ஸ், அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே இந்த எக்ஸாமினேஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் வாய்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 80 யூரோ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதும். பாக்கி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து யாராச்சும் ஏஏஐயில் வந்து அப்ரண்டிஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் ஃபீஸ் இதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். அப்புறம் ஃபோட்டோகிராஃப்க்கான இமேஜ் காமிச்சிருப்பாங்க, சிக்னேச்சர் இமேஜ் எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க, இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோ வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான். நீங்கள் கேப் போட்டுக்கிறதோ கண்ணாடி போட்டதோ இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கிற ஃபோட்டோ, பின்னாடி ஒரு லைட் பேக்ரவுண்டு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. 20-50 KB ஃபோட்டோவும் 10-20 KB சிக்னேச்சரும் கண்டிப்பாக இருக்கணும். சிக்னேச்சர் பொறுத்தவரை வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்ல நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், அன்பு நீங்கள் படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும், நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 400 வேகன்சிஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா 360 தான் சொல்லியிருந்தாங்க, பட் இந்த தடவை அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கான சிலபஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது, ஒரு 6 மந்த் டைம் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வரதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இதில் ஃபர்தர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.